ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம சத்தியமங்கலம் பகுதியில் இருக்க கடம்பூர் பகுதிக்குலாம் வந்திருக்கிறோம். அங்கே பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன இடம் இருக்குது, அங்கே டூரிஸ்ட்டுக்கு எந்த மாதிரி அலோடு, அந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க. இந்த கடம்பூர் போகிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரெண்டு வழியை பயன்படுத்தலாம். ஒன்று சக்தி ரூட்டு, இன்னொன்று கோபிச்செட்டி பழைய ரோடு. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சக்தி வழியாக போயிட்டுருக்குறோம். நீங்கள் சக்தி வழியாக வந்தாலும் சரி, இல்லை கோபிச்செட்டி பழைய வழியாக வந்தாலும் சரி, நீங்கள் நாள் ரோடு அப்படிங்கிற இடம் வரும். இப்போ நம்ம சத்தியமங்கலத்துலேருந்து போகிறப்ப ரைட் எடுத்துக்கணும். ரைட்டில் அத்தானி ரூட் வரும், லெஃப்ட்டில் போனோன்னா மைசூர் ரூட்டு. ஸோ நம்ம ரைட் எடுத்து அத்தானி ரூட்டில் வந்தோம் அப்படின்னா நாள் ரோடு சென்றடையலாம். அந்த நாள் ரோடுக்கு வந்துட்டோம் அப்படின்னா இந்த இப்போ பார்க்குறீங்க இல்லையா, இந்த போர்டு வந்து உங்களுக்கு டிஸ்பிளேல இருக்கும். அங்கேருந்து நம்ம அப்படியே லெஃப்ட் எடுத்து போனோம் அப்படின்னா கடம்பூருக்கு போய் சேர்ந்துடலாம். கடம்பூர் போகிற வழியில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ரோட்டில் ரெண்டு பக்கமும் தோட்டங்களும் வயல்வெளிகளும் வந்து இந்த மாதிரி நம்மளோட பயணத்தை வந்து ரொம்பவே இனிமையாக மாற்றும். இங்கே போகிற வழியில் பார்த்தீங்க அப்படின்னா கேஎன் பாளையங்கிற ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊர் வரைக்கும் தான் நீங்கள் கடைகள்லாம் பார்க்க முடியும். அதுக்கு மேலே நீங்கள் ஃபாரஸ்ட்டில் ஏற ஆரம்பிச்சிட்டிங்கன்னா கடைகள் இருக்காது, நெட்ஒர்க் கிடையாது. ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கிறதுனால நீங்கள் இந்த கேஎன் பாளையத்தை தாண்டதுக்குள்ளே உங்களுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் வாங்கிக்கலாம். வாங்கிட்டு நீங்கள் உங்கள் பயணத்தை ஆரம்பிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். கேஎன் பாளையம் தாண்டி போகிறப்ப இடது பக்கமாக இந்த பெரும்பள்ள மனை அப்படிங்கிற ரோடு வந்து பிரிஞ்சு போகுது. அந்த ரோடு வழியாக நம்ம ஒரு 4 கிலோமீட்டர் உள்ளே போனோம் அப்படின்னா வந்து அந்த அணையை வந்து நம்ம சேர்ந்துடலாம். இதுக்கு போகிற வழி பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் குறுகலான பாதை, அதனால் நம்ம மித வேகத்தில் போனோம் அப்படின்னா பாதுகாப்பாக அணையை சென்றடையலாம். இந்த அணை வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1988 கட்டியிருக்கிறாங்க. இங்கேருந்து நம்ம இடது பக்கமாக போனோம் அப்படின்னா வந்து தாசம்பாளையம் அப்படிங்கிற ஒரு கிராமத்துக்கு போகுது. இங்கே போகிற அந்த ரோடு பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ ஒரு அமைதியாக ஒரு ரம்மியமான சூழல் வந்து உங்களுக்கு கொடுக்குது. ஒரு பாட்டு கேட்டுட்டு போகிறீங்க அப்படின்னா வந்து உங்கள் பயணத்தை வந்து இன்னுமே இனிமையாக்கக்கூடியதாக இந்த சாலைகள் வந்து இருக்குது. இங்கே நீங்கள் எந்த ஊருக்கு போனாலும் இந்த மாதிரி நீண்ட நெடிய சாலைகள் வந்து போயிட்டே இருக்கும். உங்கள் பயணத்தை வந்து, அதாவது ஒரு முடிவில்லாத பயணம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு ரம்மியமான சூழல் வந்து உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த இங்கே இருக்கிற கிராமங்களுக்கு நம்ம போகிறப்ப. அப்படியே மெதுவாக நடந்து அந்த டேம் மேலே வந்து நின்று அப்படியே அந்த தண்ணி தேங்கி இருக்கிறதையும் அந்த மலை முகடுகளையும் அப்படியே நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்ம மனசு கொள்ளை போகிறத நம்மளால் தடுக்கவே முடியாது. அந்த அளவுக்கு ஒரு ரம்மியமான காட்சி, அதை நீங்களே பாருங்கள். இந்த டேம் வந்து பார்த்தீங்கன்னா 1984 ஆரம்பிக்கப்பட்டு 1989 வந்து கட்டுமான பணிகள் முடிவடைஞ்சிருக்கு. இதோட கொள்ளளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 115 மில்லியன் கன அடி. இதோட பாசன பரப்பு வந்து பார்த்தீங்கன்னா 1030 ஹெக்டேர் பரப்பளவு வந்து பாசன வசதி பெறுது. அதோட நீளம் வந்து பார்த்தீங்கன்னா 7.2 கிலோமீட்டர் தூரத்துக்கு பாசன வசதி பண்ணுறாங்க. பெரும்பள்ளம் டேம்லேருந்து ரிட்டர்ன் வந்து அப்படியே திரும்ப நம்ம கடம்பூர் சாலையை பிடிச்சி பயணிக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா கொஞ்சம் தூரத்துலேயே ஃபாரஸ்ட் செக் போஸ்ட் வரும். அந்த செக் போஸ்ட்டில் நீங்கள் எதுக்காக மேலே போகிறீங்க அப்படிங்கிற காரணம் கேட்பாங்க. அதேமாதிரி நம்ம வண்டி டீட்டெயில்ஸ்லாம் வந்து என்ட்ரி போட்டுட்டு தான் மேலே போகிற மாதிரி இருக்கும். நம்ம வண்டியோட ஆர்சி புக்கு, லைசன்ஸு, இன்சூரன்ஸு இதெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு போயிட்டோம் அப்படின்னா வந்து செக் போஸ்ட்டில் இல்லை போலீஸ் செக்கப்பில் வந்து காமிச்சிட்டு நம்ம பயணத்தை எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் இனிமையாக என்ஜாய் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை நீங்கள் எடுக்காமல் போனீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக செக்கிங்கில் வந்து கொஞ்சம் பிரச்சனை தான். ஸோ இந்த செக் போஸ்ட்டை தாண்டி தான் நான் வந்து நம்ம மேலே போயாகணும். இந்த மலை மேலே போகிற பாதை பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் அகலமாக இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் நீங்கள் மேலே போக போக வந்து ரொம்ப குறுகிய சாலையாக இருக்கும். அதாவது ஆப்போசிட்டில் ரெண்டு வண்டி கிராஸ் ஆக முடியாத அளவுக்கு, ஒரு காரோ இல்லை பஸ்ஸோ வந்து ரெண்டும் கிராஸ் ஆக முடியாத அளவுக்கு குறுகலான சாலை. அதனால் நீங்கள் வந்து பாதுகாப்பாக மிதமான வேகத்தில் பயணிக்கிறது வந்து உங்கள் பயணத்தை ரொம்பவே இனிமையாக மாற்றி கொடுக்கும். அதனால் கவனமாக டிரைவ் பண்ணி போயிட்டு வாங்க. இந்த ரோடு வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக காரில் போகிறவங்களோட பைக்கில் போகிறவங்களுக்கு ஒரு சொர்க்க பூமின்னு சொல்லலாம். ஏன்னா அந்தளவுக்கு இது கொஞ்சம் குறுகிய பாதையாக இருக்கிறதுனால எய்தாப்பில் வண்டி வந்தாலும் நம்ம கொஞ்சம் ஒதுங்கி போகிறதுக்கு வந்து பைக் வந்து சௌகரியமாக இருக்கும். இதே நீங்கள் காரில் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக நின்று ரிவர்ஸ் எடுத்து வழி விட்டுட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். அந்தளவுக்கு ரொம்ப குறுகலான பாதை. நீங்களும் பயணம் பண்ணும்போது வந்து கவனமாக பயணம் பண்ணிட்டு போங்க. இப்படியே இந்த மலையில் நம்ம மேலே போயிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெரும்பள்ளம் டேம் வியூ வந்து நம்ம போகிற வழியில் சில இடங்களில் வந்து பார்க்கலாம். அந்த ஒவ்வொரு இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விதமாக இதோட வியூ இருக்கும். பார்க்குறக்கே வந்து கண்கொள்ளா காட்சியாக இருக்கும்.
எந்த இடத்துல பார்க்கறதுக்கான இட வசதி இருக்கோ அந்த இடத்துல நின்று பாருங்கள். ஏன்னா இந்த குறுகலான பாதைன்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஸோ நீங்கள் பாட்டுக்கு ஏதாவது ஒரு இடத்துல நின்றீங்க அப்படின்னா வண்டி வர்ற வண்டிகளுக்கு வந்து ரொம்ப இடைஞ்சலாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இடைஞ்சல்களை தவிர்க்கிறதுக்கு வந்து உங்களுக்கு வியூ பாயிண்ட் பார்க்குற மாதிரி எங்கே இடம் இருக்கோ அந்த இடத்துல நின்று பாருங்கள். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வந்து அங்கே போகிறவங்களுக்கும் டிஸ்டர்பன்ஸ் இருக்காது, நீங்களும் நிம்மதியாக அந்த வியூ வந்து என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். இந்த மாதிரி போகிற வழியில் பார்த்தீங்க அப்படின்னா பாறைகள் அதாவது குகைக்குள்ளே போகிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குற இடமெல்லாம் இருக்குது. மழை பெய்யும் போது வந்தோம் அப்படின்னா இந்த இடம்லாம் பார்க்குறதுக்கு ரொம்பவே ரம்மியமாக இருக்கும். இங்கே பார்த்தீங்களா குகை மாதிரி இருக்குது. இந்த பக்கம் ரோட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா பெரிய பள்ளத்தாக்கு இருக்குது. ஆனால் இந்த இடத்துல தடுப்பு சுவர் இல்லாமல் ரோடு இருக்குது, அது கொஞ்சம் பாதுகாப்பு இல்லாமல் இருக்குது. அது வந்து வனத்துறை இல்லை நம்ம அரசாங்கம் வந்து இந்த மாதிரி தடுப்பு சுவர் வச்சாங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம பார்க்குறது தான் வந்து மல்லியம்மன் கோயில். இந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல் லாஸ்ட் டே இருக்கு இல்லைங்களா, அதாவது கரிநாள்னு சொல்லுவாங்க, அந்த நாளில் வந்து இங்கே திருவிழா கொண்டாடுவாங்களாமா. கிட்டத்தட்ட 40,000 மக்கள் வந்து இங்கே வந்துட்டு போவாங்களாம். வழிநடுக கிலோமீட்டர் கணக்கில் கடை வீதிகள் இருக்கும். அந்த திருவிழா வந்து இங்கே ரொம்ப பிரசித்தி பெற்றது. மழை பெய்யும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த அருவியில் வந்து நல்லாவே தண்ணி வரும். இது நம்ம குடிக்கிற அளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது இந்த தண்ணி. ஒரு வழியாக மலைப்பாதையை கடந்து நம்ம கடம்பூர் எல்லையை வந்து சேர்ந்துட்டோம். இந்த கடம்பூர் எல்லையில் தொடக்கத்துலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெட்ரோல் பங்க் இருக்குது. இந்த இடத்துல ஃபியூவல் வேணும்னா நம்ம வந்து அடிச்சுக்கலாம். இதை தவிர வேறு எங்கேயுமே பெட்ரோல் பங்க் கிடையாது. ஸோ அதனால் கவனமாக இருந்துக்கணும். இப்போ நம்ம பார்க்க போகிற பகுதி தான் கொஞ்சம் சிட்டி மாதிரி இருக்கும். அதை தாண்டி போயிட்டோம் அப்படின்னா எல்லாமே வில்லேஜ் தான். இந்த பெட்ரோல் பங்கை தாண்டி போகிற வழியில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்க்குறோம் இல்லையா, இது வந்து கொஞ்சம் லாட்ஜ் மாதிரி இருக்குது. இங்கே மட்டும்தான் ரூம்ஸ் அவைலபிள். ஒரு 800 1000 ரூம்ஸ் வந்து இங்கே கிடைக்கும். இப்போ நீங்கள் பார்க்குறது சந்தனக்காடு ஹோட்டல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உணவகம். இங்கேருந்து ஒரு 300 அப்படியே தாண்டி போனோம் அப்படின்னா நம்ம கடம்பூர் பஸ் ஸ்டாண்டு வந்து வந்தடைஞ்சிடலாம். இங்கே வந்து நிறைய கடை வீதிகள் இருக்குது, ஹோட்டல்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் இங்கே சாப்பிட்றதுனா இந்த ஏரியாவில் சாப்பிட்டுக்கலாம். அதே மாதிரி ஸ்நாக்ஸ் வாங்குறதா இருந்தாலும் இந்த ஏரியாவில் வாங்கிட்டு நீங்கள் எந்த வில்லேஜ் பார்க்க போகிறீங்களோ அங்கே போயிட்டு பார்த்துட்டு வந்துக்கலாம். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா அத்தியூர் அப்படிங்கிற வில்லேஜுக்கு வந்து இங்கேருந்து போயிட்டுருக்குறோம். இது வந்து இங்கே கடம்பூர் இந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு. அதேமாதிரி மற்ற வில்லேஜஸும் பார்த்தீங்க அப்படின்னா குறிப்பிட்ட தூரத்தில் அமைஞ்சிருக்கு. அது என்னென்ன வில்லேஜஸ் அப்படிங்கிறத வந்து நம்ம போக போக அப்படியே பார்க்கலாம் வாங்க. இந்த அத்தியூர் வழியில் போயிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஒரு புளிய மரத்தை பார்க்க நேர்ந்தது. இதோட பிரம்மாண்டத்தை வச்சு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எத்தனை நூற்றாண்டுகளுக்கு அப்புறம் இந்த இடத்த வந்து நம்ம பார்க்குறோம். வானலாகவே உயர்ந்த ஒரு மிகப்பெரிய மரமாக இருக்குது. இதை பார்க்குறக்கே வந்து ரொம்ப பிரமிப்பாக இருந்தது. அதை தாண்டி போகிறப்ப ஒரு நீர்க்குட்டை இருக்குது. இது பார்க்குறக்கு இவ்வளோ பச்சை வண்ணத்தில் இருக்குது, சூப்பராக இருக்குது பார்க்குறக்கு. இதை தாண்டி அப்படியே நம்ம இந்த ஊருக்குள்ளே போனோம் அப்படின்னா இந்த ஊர் முழுக்க வந்து பார்த்திங்கன்னா எங்கே பார்த்தாலும் ஒரே மாதிரி வியூ தான். அதாவது போகிற வழி மட்டும்தான் மலைப்பாதை. அங்கே மேலே போயிட்டோம் அப்படின்னா நம்ம இங்கே எப்படி பிளெயினில் இருக்கிறோம், பிளெயின் சர்ஃபேஸ் அதே மாதிரி தான் அந்த அங்கேயும் இருக்குது. ஆனால் என்ன கிளைமேட் அண்ட் வெதர் வந்து பார்த்திங்க அப்படின்னா செம்ம சூப்பரான ஃபீலாக இருக்கும். அது கண்டிப்பாக அங்கே போனால் தான் நம்மளால் உணர முடியும். அது வார்த்தைகளால் விவரிக்கவே முடியாது. நீங்களே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற இந்த மலைப்பகுதிகளுக்கு கீழே இருக்க வயல்வெளிகளாகட்டும் தோட்டங்களாகட்டும் எவ்வளோ ரம்மியமாக நமக்கு இருக்குதுன்னு பாருங்கள். ஒரு வழியாக நம்ம கடந்து அத்தியூர் ஏரியாவுக்கு வந்துட்டோம். இந்த ஏரியாவை தாண்டி போனோம் அப்படின்னா அந்த பக்கம் பவளக்குட்டை, ஒசப்பாளையம், நாயக்கர் பாறை, கீழூர், செங்காடு இந்த மாதிரி கிராமங்கள்லாம் இருக்குது. இங்கே இருக்கிற வயல்வெளிகளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி செண்டுமல்லிப்பூ. இப்போ நீங்கள் பார்க்குறது என்ன செடிங்கிறது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? சின்ன வயசில் இதெல்லாம் நம்ம விளையாண்டுருப்போம். இப்போவும் இந்த செடியை எங்கே பார்த்தாலும் நம்ம இந்த மாதிரி விளையாடாமல் போக மாட்டோம். இப்போ நம்ம பார்க்குறது வந்து உருளைக்கிழங்கு செடி. இதில் இந்த மாதிரி பூ பூக்கும் அப்படிங்கிறது இங்கே தான் நான் முதல் முறையாக போய் பார்க்குறேன். இதுக்கு முன்னாடி நான் இந்த மாதிரி உருளைக்கிழங்கு செடி பூ பூத்து நான் பார்த்தது கிடையாது. அது 3 மாத பயிர் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி இங்கே பீன்ஸ் தோட்டம் வந்து அருமையாக போட்டிருந்தாங்க. அவங்ககிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு உள்ளே போய் வீடியோ எடுத்தோம். இதை பார்க்குறக்கே வந்து ரொம்ப சூப்பரான ஒரு ஃபீலாக இருந்தது.
பீன்ஸ் பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக காய்ச்சிருக்குது அப்படின்னு. நம்மளோட ஃப்யூச்சர் பிளானும் இந்த மாதிரி தோட்டம் வாங்கி செட்டில் ஆகுறது தான். பார்க்கலாம், கடவுள் புண்ணியத்தில் நடந்தால் ரொம்ப சந்தோஷம். இப்படி நம்ம ஒரு இடத்துல நின்றுட்டு அப்படியே சுற்றி பார்த்தோம் அப்படின்னா 360 டிகிரி வியூ போகும். இந்த மலைமுகடுகளுக்கு நடுவில் தான் நம்ம நின்றுட்டுருப்போம். அதுக்கிடையில் இந்த மாதிரி கிளைமேட்டை என்ஜாய் பண்ணுறதுங்கிற ஃபீல் வந்து கண்டிப்பாக வார்த்தைகளால் விவரிக்க முடியாத ஒன்று. இங்கே இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, கொஞ்ச நேரம் வெயில் அடிக்கும், கொஞ்ச நேரம் திடீர்னு மழை வரும், சாரல் மலை சாரல், திடீர்னு மேகமூட்டமாக எங்கிருந்தோ மேகம் வந்து நம்மளை கவர் பண்ணிடும். இந்த ஃபீல் வந்து என்ன சொல்கிறது, அப்படியே ஒரு ரம்மியமான ஃபீல், மனதுக்கு இதமாக இருந்துச்சு. இங்கே பாருங்கள், வெயில் அடிச்சுட்டே மழை பெய்யுது, எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி பிரம்மாண்டமான பலாமரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலான வீடுகள் தோட்டங்களில் வச்சு வளர்த்திட்டு இருக்காங்க. அவங்க தேவைக்கு போக மீதி இருக்கிறத சேல் பண்ணுறாங்க. நமக்கு வேணும்னா வாங்கிட்டு வந்துக்கலாம். 50 ரூபாயிலேருந்து 100 ரூபா வரைக்கும் சேல் பண்ணுறாங்க. நம்ம பஸ் ஸ்டாண்டு பார்த்தோம் இல்லைங்களா, அந்த பஸ் ஸ்டாண்டில் வச்சு சேல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இதோட டேஸ்ட்டு செம்ம சூப்பராக இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்குறது நாங்கள் எங்களுக்கு வாங்கிட்டு வந்த பழம். ரொம்ப தைரியம். நீங்கள் போ, நீ மட்டும் பண்ணலாம் வச்சுக்கவே கன்ஃபார்ம். இந்த மாதிரி நம்ம அங்கங்கே ஆலமரங்கள் பார்க்கலாம். இந்த விழுதுகளை விளையாடுறதே ஒரு தனி சுகம். நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி திடீர்னு மேகங்கள் வந்து நம்மளை சூழ்ந்துரும். இந்த மேகக்கூட்டங்களை பார்க்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மேகம் கருக்காத பெண்ணே பெண்ணே, சாரல் அடிக்காதா கண்ணே கண்ணே அப்படின்னு நம்ம தனுஷ் பாடுற பாடல்கள் தான் இனிமையாக ஞாபகத்துக்கு வருது. அப்படி ஒரு அருமையான ஃபீல் கொடுக்குது இந்த மேகங்கள். கடம்பூர் மலைப்பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தமாதிரி ரெண்டே ரெண்டு கொண்டேசி வளைவுகள் தான் இருக்குது, அதாவது ஹேர்பின் மென்ஸு. அது போக இங்கே நிறைய கிராமங்கள் இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம் இல்லைங்களா. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரட்டிப்பாளையம் கிராமம், மல்லியம்மன் துர்க்கம். இந்த மல்லியம்மன் துர்க்கம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னுமே பழங்குடியினர் வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. அங்கே வந்து நம்ம இந்த மாதிரி சாலை வசதி கிடையாது, பிரத்யேகமான வாகனங்களில் தான் அங்கே நம்ம போய் பார்க்க முடியும். அது போக கோட்டாரம், மாவெல்லம், அணைக்கரை, சுஜல்கரை, தேர்மா, கம்பத்ராயன்கிரி. இந்த கம்பத்ராயன்கிரி வந்து பார்த்தீங்கன்னா சபரிமலை மாதிரி பெண்களுக்கு வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்காங்க மலைக்கோயில் போகிறதுக்கு. அது போக வந்து வெளுமுகை அப்படிங்கிற கிராமமும் இருக்குது, பசுவனாபுரம், மாக்காம்பாளையம். இந்த மாக்காம்பாளையம் வந்து பார்த்தீங்கன்னா கடம்பூர்லேருந்து 24 கிலோமீட்டரு, இருக்கிறதுலே ரொம்ப தூரமான ஊர். ஒரு முடிவில்லாத சாலையில் பயணம் போயிட்டு பாட்டு கேட்டு போயிட்டு என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த பாதையில் போயிட்டு வரலாம். ஒரு அற்புதமான பயணத்தை கண்டிப்பாக நம்ம அடைவோம். இந்த கடம்பூரை பற்றி முக்கியமாக சொல்லணும்னு பார்த்தீங்க அப்படின்னா, டூரிசம் அப்படிங்கிறதுக்கு வந்து பெருசாக எந்த டெவலப்மெண்ட்டும் பண்ணலை, இனிமேல் பண்ணுவாங்கன்னு தெரியல. ஏன்னா இங்கே வந்து இப்போ நம்ம கொடைக்கானல், ஊட்டி, கோத்தகிரி இந்த மாதிரி இடங்கள்லாம் பார்த்துருப்போங்க, அந்த மாதிரி ஒரு மலைவாசி ஸ்தலம் கிடையாது இது. ஆனால் இது மலைப்பகுதி தான். நம்ம கீழேருந்து அதாவது சத்தியமங்கலத்துலேருந்து கடம்பூர் போகிற வரைக்கும் தான் வந்து ஹில் ஸ்டேஷன். நம்ம மேலே போயிட்டோம் அப்படின்னா நம்ம எப்படி பிளைன் சர்ஃபேஸில் இருக்கோமோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் தான் நமக்கு கொடுக்கும். அதனால் இங்கே டூரிசம் டெவலப்மெண்ட் அந்தளவுக்கு இருக்காது. ஏன்னா இங்கே வில்லேஜு, இயற்கை விவசாயம் இந்த மாதிரிலாம் வந்து ரொம்ப காலமாக பாதுகாத்துட்டு வராங்க, பழங்குடியினர் வசிச்சுட்டு இருக்காங்க. இந்த ஹிட்டன் ஜெம்ஸ் வந்து நம்ம என்ஜாய் பண்ணுறதுக்குன்னு ஒரு ஐடியா வச்சுருப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி என்ஜாய் பண்ணணும்னு ஐடியா இருக்கவங்க நம்ம இந்த ஊருக்கு போயிட்டு வந்து என்ஜாய் பண்ணலாம். இப்போ இந்த சத்தியமங்கலம் பகுதியில் இருக்க மற்ற டூரிஸ்ட் பிளேசஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம 2 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்க இந்த முருகன் மலை கோயில், அப்புறம் மாதேஸ்வரன் மலை, அங்கே இருக்கிற கொடிவேரி டேமு, அங்கே இருக்கிற அருவி, அது வந்து இந்த பகுதியில் வந்து ரொம்ப பிரசித்தி பெற்ற இடம். அங்கே வெள்ளம் வரும்போது இந்த அளவுக்கு கரையொட்டி போயிட்டுருக்கோம். இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா அத்தானி, செம்ம சூப்பரான வயல்வெளி, பவானி சாகர் டேமு, இங்கே வந்து மீன் வந்து ரொம்ப ஃபேமஸு. அப்புறம் இங்கே பண்ணாரி அம்மன் கோயில் மைசூர் போகிற வழியில் இருக்குது. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவோட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இதே மாதிரி ஒரு அற்புதமான டூர் வீடியோவில் ஹிட்டன் ஜெம் டூரிஸ்ட் பிளேஸோடு சந்திக்கலாம். அது வரைக்கும் தேங்க்யூ, பாய் பாய்.